தேர்தல் பார்வையாளர்களுடன் மாநில தேர்தல் ஆணையர் இரண்டாம் கட்டமாக ஆலோசனை. காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள இடங்களை கேட்போம் என கே எஸ் அழகிரி கூறியிருக்கிறார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கான பயிற்சி அந்தந்த மாவட்டங்களில் தொடக்கம். வேட்பாளர் தேர்வு இடப்பங்கீட்டை இறுதி செய்து நாளை முதல் அறிவிக்க வேண்டும். திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு தலைமை கழகம் அறிவுறுத்தல். சேலம் எடப்பாடியில் உரிய ஆவணமின்றி கொண்டு சென்ற ₹1,00,000 பறிமுதல். திருப்பூர் தெற்கு மாவட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம். மக்கள் நீதி மையம் சார்பில் 154 பேர் கொண்ட 3ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. கோவை மாநகராட்சியில் 129 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என ஆணையர் கூறியிருக்கிறார்.